வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரீம் லெவனில் புதுசாக ஒரு ஃபீச்சர் வந்திருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம் லெவன் பேக்கப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் பிளேயர்ஸை வந்து நீங்கள் பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டீமை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 11 பிளேயர் சூஸ் பண்ணுவீங்க. மித்த பிளேயர்ஸில் நீங்கள் 4 பிளேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். எஸ். ஸோ அதை வந்து லைவாக வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஆல்ரெடி. அண்ட் தென் ஃபுல்லாக அந்த பர்டிகுலர் ஃபீச்சரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ட்ரீம் லெவன் பேக்கப் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ், நிறைய பேர் பேக்கப்பை சூஸ் பண்ணியிருந்தாங்க. அது எப்படி இப்போ லைவில் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டீமை கிரியேட் பண்ணியிருக்கீங்க, பேக்கப் பிளேயர்ஸ் வந்து இதுன்னு சொல்லிட்டு வச்சுருப்பீங்க. அண்ட் தென் இப்போது நான் அது அந்த டீமை வச்சு காண்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு காண்டெஸ்ட்டில் எப்படி காமிக்குது அப்படின்றத நம்ம லைவாக இப்போ பார்க்க போகிறோம். உடனே உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும், லைக் நாங்கள் மற்றவங்களோட பேக்கப் பிளேயரை பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு. எஸ், பார்க்கலாம். அதை தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வந்து இன்றைக்கி ஒரு காண்டெஸ்ட் வந்து விளையாடிட்டு இருந்தேன். ஸோ தட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் காண்டெஸ்ட்டுக்குள்ளே நான் போயிடுறேன். ஸோ நிறைய பேர் இருப்பாங்கல்ல, ஸோ தட் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ லைவில் இப்போ என்னோட டீம் அண்ட் தென் வேறு யாராவது ஒருத்தரோட டீமோட பேக்கப் பிளேயர்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி ரீப்ளேஸ் ஆகிருக்காங்க, அதை எப்படி வந்து ட்ரீம் லெவன் நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ தட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டீம் ஒன் இருக்குல்ல, ஸோ தட் இந்த டீம் ஒன்னில் நான் வந்து 4 பேக்கப் பிளேயர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ தட் லைனப் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 பிளேயர் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் கரண் சர்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளேயராக சூஸ் பண்ணி வச்சுருந்தேன் லைக் 11 மெம்பர்ஸில். ஸோ ஒன்ஸ் லைனப் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த பர்டிகுலர் மேக்ஸ்வெல் அப்படின்ற பிளேயர் வந்து உள்ளே வந்துட்டு இவர் வந்து வெளியே போயிட்டார். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் வந்து மேக்ஸ்வெல், அவுட் வந்து கரண் சர்மா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காமிக்குது. ஸோ தட் நம்மக்கிட்ட பேக்கப் இருந்துச்சு அப்படின்னா லைனப் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ப்ரையாரிட்டி பேசிஸில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம்லாம் பண்ண மாட்டாங்க, ஒன்ஸ் லைனப் வந்ததுக்கப்புறம் வந்து பண்ணுவாங்க. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள், லைனப் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேனுவலாக வந்து சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து காமிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட டீமில் நடந்த இந்த பர்டிகுலர் சேஞ்சஸ். ஸோ தட் நான் வந்து 4 பேக்கப் பிளேயர் வச்சுருந்தேன். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒன்று வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு லைக் கரண் சர்மா வெளியே போயிட்டு மேக்ஸ்வெல் வந்து உள்ளே வந்த மாதிரி. ஸோ தட் இப்போ நான் பேக் போயிட்டு வேறு ஏதாவது ஒரு டீம் லைக் ஏதாவது ஒரு டீம் வந்து சூஸ் பண்ணிக்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் டீம் வந்து சூஸ் பண்ணுறேன். இது என்னோட டீம் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட டீமை வேணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காண்டை ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த டீமை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட பேக்கப் பிளேயர்ஸையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து வேறு ஒரு பிளேயரோட ஒரு டீம் தான் வந்து இது. ஸோ தட் அவர் வந்து யார் யாரெல்லாம் பேக்கப் பிளேயராக சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டவுன் அப்பேர் அவர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காமிக்கும். மார்க்ஸ் 21st பேக்கப்பாகவும் அண்ட் தென் இந்த பர்டிகுலர் பிளேயரை 2nd பேக்கப்பாகவும் பூரான 3rd பேக்கப்பாகவும் பிஸ்னாயில் வந்து 4th பேக்கப்பாகவும் அவர் வந்து வச்சிருந்திருக்காரு. பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் சூஸ் பண்ண 11 வந்து டீகாக்கும் பிரேஸ்வெல்லும் இருந்திருக்காங்க. ஸோ தட் அவைலபிலிட்டியை பேஸ் பண்ணி, பாயிண்ட்ஸை அதிகமாக இருக்கவங்களை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ப்ரையாரிட்டி வச்சுருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க பிளேயர்ஸை. ஸோ ஒன்ஸ் லைனப் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீகாக்கை வந்து வெளியே எடுத்துட்டு ஸ்டொய்னிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். ஏன்னா அவர் பேக்கப்ஸ் பிளேயர்ஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தாரு. அதே மாதிரி பிரேஸ்வெல் வந்து வெளியே போயிட்டு பூரான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனப் அனௌன்ஸ் ஆனதுக்கப்புறம் அன்அவைலபிள் பிளேயர்ஸுக்கு பதிலாக அவைலபிள் பிளேயர்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடும் யூசிங் திஸ் பேக்கப் ஃபீச்சர். எஸ், நீங்கள் வேணால் ஒரு டீமை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மேட்ச்சுக்கு 4 பிளேயர்ஸை வந்து நீங்கள் பேக்கப் பிளேயர்ஸாக வச்சுக்கோங்க. அண்ட் தென் வேணுன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச்சில் விளையாடாத பிளேயரை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு லைனப் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இல்லாத பிளேயர்ஸை தூக்கிட்டு உங்கள் பேக்கப்ஸ்லேருந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கும். அதை நோட் பண்ணுங்கள். அப்படி ஆகிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பேக்கப் ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னே நான் நினைக்கலாம். இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இது நடக்குது அப்படின்றனால நான் அப்சர்வ் பண்ண ஒரு அசம்ஷனில் தான் சொல்கிறேன். ஸோ தட் நானும் நாளைக்கு இந்த பர்டிகுலர் திங்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன், அது எக்ஸாக்டாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இங்கே வந்து இதை எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, இன்கேஸ் இந்த 2 பிளேயர்ஸ் வந்து விளையாடிருந்தாங்க அப்படின்னா இந்த பேக்கப் பிளேயர்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ டீக்காக தான் இருந்திருப்பார், பிரேஸ்வெல் தான் இருந்திருப்பார். ஸோ தட் அவங்க வந்து இல்லாத காரணத்தினால இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஷூட்டில் இருக்காரு. பட் இருந்தாலுமே ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு அனௌன்ஸ்டு பிளேயர்ஸுக்கு தான் வந்து போகும் அதிகமாக. ஸோ தட் நீங்கள் வந்து வரி பண்ண தேவையில்லை. லைக் நீங்கள் வந்து ஒரு பிளேயரை வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க சப்ஷூட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்லை. ஒன்ஸ் லைன் அனௌன்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் பேக்கப்லேருந்து அந்தந்த பிளேயர்ஸ் வந்து அக்கார்டிங் டு சம் ப்ரையாரிட்டி அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நாட் ஒன்லி திஸ் பிளேயர், நீங்கள் வந்து எனி பிளேயர், ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஏதோ ஒரு டீமை நான் கிளிக் பண்ணுறேன், அவங்களுக்கு பேக்கப் சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் பேக்கப்பெல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ இந்த பிளேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த பேக்கப்பும் வந்து சூஸ் பண்ணாதனால எதுவுமே காமிக்கல. ஸோ ரேண்டமாக நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன், இந்த பர்டிகுலர் பிளேயரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே சூஸ் பண்ணல. ஸோ ஒரு சில பிளேயர்ஸ் தான் வந்து, ஏன்னா இப்போ புதுசாக வந்த ஃபீச்சர் அப்படின்றனால ஒரு சில பேர் தான்
வந்து அந்த பர்டிகுலர் பேக்கப் ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் ஸோ தட் அதனால தான் வந்து இன்னும் அவேர்னஸ் இல்லை. ஸோ இன்னும் இந்த பேக்கப் ஃபீச்சரில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்களோட பேக்கப் பிளேயர்ஸையும் நம்ம பார்த்துக்கலாம், அந்த நம்மளோட பேக்கப் பிளேயர்ஸையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம் இன் கான்டெஸ்ட். ஸோ தட் கான்டெஸ்ட்டில் எல்லா டீமும் அவைலபிளாக இருக்கும். அந்த டீமை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கப் பிளேயர்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த யாரை வந்து ரீப்ளேஸ் ஆயிருக்கு, யார் அவுட் ஆயிருக்காங்க, யார் இன்னும் இருக்காங்க ஃப்ரம் பேக்கப் பிளேயர்ஸ் அப்படின்றது நீங்கள் கண் கூட பார்த்துக்கலாம். எஸ் ஸோ தட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே நம்மளோட சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் காய்ஸ், பை.